இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் நேரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காளான் பிரியாணி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காளான். இந்த காளான் வந்து செயற்கையாகவும் கிடைக்குது, இயற்கையாகவும் கிடைக்குது. மோஸ்ட்லி எல்லாரும் செயற்கை காளான் யூஸ் பண்ணி தான் பிரியாணி செய்கிறதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த பிரியாணியை இயற்கை காளான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். காளானுக்கு அப்புறம் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பாசுமதி அரிசி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் நெய். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, லவங்கம், விரிஞ்சி இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் புதினா போடுங்க. புதினா போட்டதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்க கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் அதில் தேவையான அளவு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் 1 கப் அரிசி யூஸ் பண்ணதால் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தாலும் அதில் 1:2 தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி கொதித்ததும் நம்ம நல்லா கழுவி வச்ச காலனியும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு பாசுமதி அரிசியும் போட்டு நல்லா கலரி தட்டு மூடி விட்டாங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அஞ்சு நிமிஷம் கழித்து தட்டை திறந்து அடிப்பிடிக்காமல் இருக்க கலரி விடுங்க. வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியும் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நெஞ்ச தண்ணி இருந்தாலும் சுண்டும், அரிசி வேகமாக இருந்தாலும் வெந்துடும். கடைசியாக கொத்தமல்லி நெய் ஆட் பண்ணி கிளறி இறக்கிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை தட்டில் போட்டு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.